ஸோ ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் லாஸ்ட் டே. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஆப்பிள் ஸ்டோர், ஆர்ச்சர்ட் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே இருக்க ஆப்பிள் ஸ்டோர் போகிறோம். நேற்று வந்து ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர் வந்து போயிருந்தோம், அங்கே போயிட்டு ஆப்பிள் வாட்ச் வாங்கலான்னு பார்த்துருந்தோம். பட் இன்றைக்கி வந்து அதை வாங்க போகிறோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா விஷன் ப்ரோ வந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ விஷன் ப்ரோ 30 மினிட்ஸ் வந்து டெமோ கொடுப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்றத. நான் வந்து முத முறையாக என் வாழ்க்கையில் விஷன் ப்ரோ ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது விஷன் ப்ரோ அப்படின்றத சொல்கிறேன். நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்தாலே இந்த ஏசியாஸ் ரிச்சஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வந்து வந்துடும். இந்த ரோடு பேர் ஆர்ச்சர்ட், அண்ட் அந்த ரோட்டில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டோர் தான் நம்ம போயிட்டு. ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணால் அந்த ஆப்பிள் ஸ்டோர் வந்துடும். இதுதான் நான் சொன்னால் அந்த ஆர்ச்சர்ட் ரோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத ஷாப்பே கிடையாது. சனல், லூயி விட்டன், சோனி மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ரோட்டில் நீங்கள் தங்குறீங்கன்னா ஹில்டன் இருக்குது, காஸ்மோஸ் இருக்குது, அந்த ரோலக்ஸ் இருக்குது பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஃபோனோட ரேட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் ரேட்ஸ்லாம் வந்து நான் தனியாக வந்து சொல்கிறேன். பட் வேணா இன்றைக்கும் முடிஞ்சால் செக் அவுட் பண்ணுறேன். பட் இப்போது நம்மளோட மெயின் அஜெண்டா வந்து போயிட்டு அந்த விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்காது பெருசாக விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே போயிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஆப்பிள் வாட்ச் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. ஹலோ. ஸோ ஐ ஹாவ் அ விஷன் ப்ரோ டெமோ. விஷன் ப்ரோ டெமோ, ஓகே, பர்ஃபெக்ட். யூ சி வேர் கஸ்டமர்ஸ் ஆர் சிட்டிங் டவுன் ஓவர் தேர். ஓகே, தே ஜஸ்ட் ஹிட் தேம், ஒன் ஆஃப் மை கோலீக்ஸ் வில் செக் இட். பட் யூ நோ வாட், லெட் மீ ஸ்கேன் திஸ் ஃபார் யூ, தென் ஐ வில் ஷோ ஷோ ஷோ. ஓகே, சூர்யா, ரைட்? எஸ். ஓகே, யூ ஆர் ஸ்டேண்டிங் ஹியர். யா, தி ஒன் வித் அனதர் கஸ்டமர். யூ ஜஸ்ட் கியூ அப் பிஹைண்ட் ஹிம், லெட் ஹீ லெட் ஹர் நோ யூ ஹேவ் அ டெமோ, அண்ட் தென் ஷீ வில் கெட் சம்வன் டு அசிஸ்ட் யூ. ஓகே, ஷோ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹலோ, ஐ ஹேவ் அ விஷன் ப்ரோ டெமோ. ஓகே, ஹோல்ட் ஆன். லெட்ஸ் லுக் அட் தி டெமோ. Okay, you just wait over this table over here. I get somebody to attend to you. Yeah? வந்துட்டோம். வந்துட்டக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10:30 டைம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் கொலீக்ஸை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டோர் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் டாலர் ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஐஃபோன் 16 ப்ரைஸ் 1300, ஐஃபோன் 16 ப்ளஸ் 1400, ஐஃபோன் 16 ப்ரோ 1600, ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 1900 டாலர்ஸ். ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணால் இந்தியா ருபீஸில் என்னென்ன ப்ரைஸ் வரும்னு சொல்கிறேன். ஸோ ஐஃபோன் 16 ப்ரைஸ் 82,000, ஐஃபோன் 16 ப்ளஸோட ப்ரைஸ் 88,000, ஐஃபோன் 16 ப்ரோட ப்ரைஸ் 1 lakh, அண்ட் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் 1,20,000 ருபீஸ். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6.5% ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கிடைக்கும். கேல்குலேட் பண்ணிக்கோங்க. Let's start the Vision Pro experience. You want like 1-2 minutes of for YouTube. Yeah. All right. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லாட் புக் பண்ணோம். கூகுளில் போயிட்டு விஷன் ப்ரோ டெமோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாட் வந்து சிங்கப்பூர்னால் நீங்கள் சிங்கப்பூர் வெப்சைட்டில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னக்கு என்னென்ன ஸ்லாட் இருக்குன்னு வந்துடும். அதில் வந்து ஒரு 1/2 hour ஸ்லாட் வந்து நீங்கள் புக் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் போனோடனே அவங்க வந்து வாங்க விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்லாட் புக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா கண்ணில் அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படி இருந்தால் வந்து அவங்க அந்த லென்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, நான் உள்ளே போய் உக்காந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபோன் கொடுத்தாங்க. அந்த ஐஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா ஃபேஸ் ஐடி மாதிரி மேலே கீழே பாருங்கள், உங்களோட சைஸை வந்து நாங்களே டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 வாட்டி பண்ணாங்க. பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் எங்கிட்ட பேசினே இருந்தார். விஷன் ப்ரோ வந்து என்னோட சைஸ்க்கு ஏற்றதை எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்கேனே வந்து என்னோட சைஸ் என்ன அப்படின்றது வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடும். வாங்கி போட்டோன்னே வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்பேஷியல் ஃபோட்டோ காமிச்சாங்க, அது வந்து கொஞ்சம் 3D எஃபெக்ட் இந்த மாதிரி இருந்தது. பட் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஷியல் வீடியோ காமிச்சாங்க, ஒரு பர்த்டே வீடியோ. அது வந்து 3 பசங்க 4 பசங்க வந்து அந்த பர்த்டே கேக் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே என் ஃப்ரெண்டில் நடக்கிற மாதிரி இருந்தது. அவங்க கேண்டில் ஊதுறாங்க, அதெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம ஐஃபோனில் ஸ்பெஷியல் வீடியோன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாது. ஸோ சும்மா நார்மலாக எடுத்துருந்தோம். பட் அதை வந்து ஒரு விஷன் ப்ரோவில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஆப்பிளில் வந்து இந்த கேக் கட் பண்ணுற வீடியோ செஞ்சிருந்தனால லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் நம்ம எடுக்கிற வீடியோஸும் இந்த அளவு இம்மர்சிவ் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நிறைய விஷயங்கள் காமிச்சுன்னு இருந்தாங்க. ஒரு கார் காமிச்சாங்க, அந்த காரை வந்து நம்ம எப்படி வேணுமோ 3D பார்த்துக்கலாம், அதில் வேணும்னா நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து டிசைனிங்க்கு அந்த மாதிரி இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து காமிச்சாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. To move it, 2 hands, you can move or you can zoom in. There we go. So if you want to, you can zoom in big enough and you can sit in the car. Yeah.
And then two hands to zoom in. Yeah, yeah. You're gonna sit in the car. You're gonna sit in the car. You're gonna say, yeah. Right now you're inside the engine. So now, ஒரு உங்களுக்கு மூவி அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் காமிக்கட்டமா இல்ல ஆபீஸ் விஷயம் போல பிரசன்டேஷன் அந்த மாதிரி காமிக்கட்டமானாரு. நமக்கு ஆபீஸ் விஷயம் எல்லாம் வேண்டாம், மூவி அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னும் போது. We have to support for all the movies in Apple TV. Well, yes. As long as you have Apple TV, Apple Arcade, all those things. There is nothing specific to this one. No, it's all part of the magic Apple ecosystem. Cool. So I'm going to basically show you 180 degree 3D videos. They'll play right in stunning 8K. You might see dinosaurs, you might see animals, you might be underwater with sharks. Are you okay with that? Mm-hmm. Perfect. Let's select Apple TV. The first row, the blue color, experience immersive. Let's select that. Enjoy. So immersive 8K movie வந்து play பண்ணாரு. அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோஸ் இருந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. கீழே பார்த்தாலும் அந்த தரதாக தெரியும், மேலே பார்த்தாலும் ஸ்கை தெரியும். 360 டிகிரி வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதனால் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அந்த மூவி வந்து சூப்பராக இருக்குது. இப்போ அவர் ஒரு ஐபேட் வச்சுருக்காரு. அந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ அது வரும். அதை வச்சு கைட் பண்ணியிருந்தாங்க. 30 minutes டூர் தான், பட் எனக்கு அரௌண்ட் 45 minutes போச்சு. நீங்கள் எந்த ஆப்பிள் ஸ்டோர் விசிட் பண்ணாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விஷன் ப்ரோ டெமோ இருந்தால் மஸ்ட் ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நான் வந்து அந்த விஷன் ப்ரோ கைட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த விஷன் ப்ரோ போட்டுருக்கும் போதும் சரி, எந்த விதமான வெயிட்டாக இருக்கத்தோ எதுவுமே இல்லை. மேபி எனக்கு கரெக்ட் சைஸ் கிடச்சிருக்கலாம் அதனால். அண்ட் இந்த விஷன் ப்ரோ வந்து ஓவரால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நோட், நான் வந்து ஆக்குலஸோ எதுவுமே வந்து ட்ரை பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து விஷன் ப்ரோ தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் கூட எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கலாம். பட் அந்த 4K டிஸ்பிளே ரெண்டு கண்லேயும் வந்து வேறு லெவல், ரியலில் பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃபுல் இருட்டாக இருந்தது, அது வந்து நல்லா தான் இருந்தது. இவ்வளோ தான் என்னோடய விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வேறு ஏதாச்சும் ஆப்பிள் ஸ்டோர் போனீங்கன்னா ஃபாரினில் விஷன் ப்ரோ டெமோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தான். ஸோ குட். I feel like the sports, right? You don't have to worry about like queuing up to get the tickets. You can just sit in the best category. Yes. Yeah, it's so good. So and if you notice, right, take your hands, touch at the side there. No, just that's where the speakers are. So with the speakers, I cannot hear you. Only clear. If you want more noise cancellation, AirPods. It connects. Everything will be good. All right. So unfortunately, we already come to the end of our demo. ஆப்பிள் விஷன் ப்ரோ, எஸ் இதுதான் ஆப்பிள் விஷன் ப்ரோ போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குது. ஒரு 30 minutes போட்டுருக்கேன், வேற லெவலில் இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விஷன் ப்ரோ டெமோ வந்து முடிச்சிட்டேன். வேற லெவல். 1 week ட்ரிப் வந்திருக்கேன், மலேசியா 2 days, சிங்கப்பூர் 4 days. இந்த 1 weekலே வந்து தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். உக்காந்த இடத்துலேருந்தே உலகத்தையே சுற்றி காமிச்சானுங்க, நல்லாயிருக்கு. அண்ட் ஆப்பிள் வாட்ச் வந்து வாங்கணும். அது வாங்குறது வந்து மறுபடியும் நான் வீடியோ எடுத்தால் எடுப்பேன், நான் சொல்கிறேன். வீடியோ எடுத்தேன்னா அதை வந்து அப்படியே கூடவே ஆட் பண்ணுறேன். இப்போ விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல், சான்ஸே இல்லை. மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் எந்த ஃபாரின் போனாலும், எந்த ஆப்பிள் ஸ்டோர் போனாலும் இருந்துச்சுன்னா ஒரு 30 minutes டெமோ புக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே ஆப்பிள் ஸ்டோர் வந்துட்டேன், வாட்ச் வாங்க. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா Series 10 வந்து வாங்குறேன். Series 10 ப்ரைஸ் வந்து $600. $1 வந்து 65 rupees, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்டு Series 10 வந்து மெலனிஸ் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து தனியாக வாங்கினா 8,000-9,000 rupees நம்ம ஊரில். அண்ட் அவங்க ஊரில் வந்து $30. அது இந்த Series 10 சேர்த்து வாங்கும்போது $70 எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நான் அம்மாக்காக தான் வாங்குகிறேன். அண்ட் அம்மாவுக்கு இந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கோல்டு கலர் மெலனிஸ் லூப்பும் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கோல்டு கலர் வாங்கணும். ஸோ நீங்கள் போயிட்டு இந்த கலர் இந்த ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அதை ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஆப்பிள் ஸ்டோர்ஸ், ஒரிஜினல் ஆப்பிள் ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா அவங்க வந்து கையில் போட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாட்சை வந்து சார்ஜரோடே கனெக்ட் பண்ணி வெறும் பார்க்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கையில் போட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற பேண்டு, நீங்கள் கேட்குற கலர், நீங்கள் கேட்குற வாட்ச் சைஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு கையில் போட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாட்ச் தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம். அண்ட் அம்மா கையில் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் டைட்டானியமில் உங்களுக்கு மெலனிஸ் லுப் கிடைக்குமா, அது வேணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. பட் கோல்டு கலர் டயல் வாங்குறதுனால ஸோ கோல்டு கலர் ஸ்டப் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டோம். இதே நான் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு சில்வர் கலர் அண்ட் சில்வர் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நேச்சுரல் டைட்டானியம் மெலனிஸ் லுப் வந்து வாங்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் கையில் வந்து போட்டிருக்கேன், எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள். மெலனிஸ் லூப் செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரிஜினல் ஆப்பிள் மெலனிஸ் லூப்லாம் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் இப்போ வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். அவங்க உடனே வந்து இந்த காம்போ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த காம்போ ஒன்லி ஆப்பிள் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் கூடவே சேர்ந்து வரும்.
இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுக்கறது இல்லை, வெறும் சார்ஜரோட ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஎஸ்பிசி, அது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இந்த ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் இருக்குது, அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா, இது வந்து டைம் ஆகிறதுனால நான் சீக்கிரமாக வாங்கினேன். ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கா கலரு எல்லாமே செக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மெயினாக செக் பண்ணோம், ஏன்னா இவங்களே தான் அந்த காம்போ அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வராங்க. நார்மல் காம்போ அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இவங்க தான் காம்போ அரேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வரனால ஸ்டாப்பை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். நம்ம கேட்ட கலர் தான் வந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு ஆப்பிள் வாட்ச். ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாமே வந்து என்னோட ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன். ஃபைனலி இந்த வாட்ச் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகேவாக இருந்தது, பட் அந்த விஷன் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. வாட்ச்லாம் நல்லாயிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் பறந்தாங்க, பட் நாங்களும் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் வாங்குற மாதிரி இருந்தது. நல்லா ஓகே தான் அவங்க பறந்தது அப்படின்னு ஆயிடுச்சு.